ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 1+1 சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.55 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் 1+3+5+ எக்ஸெட்ரா டு 40 டேர்ம்ஸ். இந்த மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம தான் வந்து ஆட் நம்பர்ஸ் ஃபார்முலா, அப்புறம் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா, ஸ்கொயர்ஸ் ஃபார்முலா, இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 1+3+5+ எக்ஸெட்ரா 40 டேர்ம்ஸுன்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா வந்து என் ஸ்கொயர் ஃபார்முலா. அதாவது இங்கே n இருக்க இடத்துல 40 இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலா வரும்போது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் சம்மு, என்னன்னு சொல்கிறேன். இந்த சப்டிவிஷனுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா 40 டேர்ம்ஸுன்னு கொடுத்துட்டாங்க, அதாவது 40 டேர்ம். அப்போ n வந்து 40 அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபார்முலா படி 1+3+5+ எக்ஸெட்ரா ப்ளஸ் 2n-1 ஃபார்முலா தான் என் ஸ்கொயர். இந்த இடத்துல லாஸ்ட் டேர்ம் நமக்கு கொடுக்கலனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொடுத்துட்டா ஈஸியாக n வந்து 14 போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? அப்போ 1+3+5+ எக்ஸெட்ரா டு 40 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ஸ்கொயர். அப்போ 40 × 40 வந்து 1600 முடிஞ்சிருச்சு. இதுவே வேறு ஏதாவது வந்துச்சுன்னா சொல்கிறேன், இருக்கு. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2+4+6+ எக்ஸெட்ரா +18 இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸில் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ்லாம் ஃபார்முலா கிடையாது. நேச்சுரல் நம்பருக்கும் ஆட் நம்பருக்கும் தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியுது க்வெஸ்சனில் 2 காமனாக இருக்குது, எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குது. அப்போ இதுலேருந்து எடுத்துடுறேன். அப்போ இங்கே 1 ஆகிடும், இங்கே 2 ஆகிடும், இங்கே 3 ஆகிடும், இங்கே 40 ஆகிடும். இப்போ இது நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாவாக மாறிடுச்சா? அப்போ நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா வந்து 1+2+3+ எக்ஸெட்ரா ப்ளஸ் n வந்து n × n+1/2. இதுதான் நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 × 1+2+3+ எக்ஸெட்ரா ப்ளஸ் 40 பார்த்தீங்கன்னா, என்ன இருக்க இடத்துல 40 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஆனால் இந்த 2 அப்படியே தான் வச்சுருக்கணும். 40 × 40+1/2. அப்போ 2 × 40 × 41/2, இந்த 2 கூட கேன்சல் ஆகிடும். ஸோ 40ஐயும் 41ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அவ்வளோதான். ஸோ 1614 வரும். அதாவது இது எல்லாத்தையும் 40 வரைக்கும் ஆட் பண்ணால் 1640 வரும்னு அர்த்தம், சரிங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1+3+5+ எக்ஸெட்ரா ப்ளஸ் 55 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இந்த ஆட் நம்பர் வரும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆட் நம்பரில் 2 டைப் இருக்குது, இந்த ஒரு டைப், இந்த ஒரு டைப். இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, இதில் அப் 2 டேர்ம்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னோடய வேல்யூவை டைரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த சம்மில் அப்படி கொடுக்கல, இது வந்து லாஸ்ட் டேர்ம். அதாவது ஃபார்முலா படி லாஸ்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு n கிடையாது. மற்ற எல்லா ஃபார்முலாஸ்லேயும் லாஸ்ட் டேர்ம் வந்து n தான். ஆனால் இந்த இந்த ஆட் நம்பர்ஸ் ஃபார்முலாஸில் மட்டும் லாஸ்ட் டேர்ம் வந்து 2n-1. அப்போ என்னோட வேல்யூ 55 கிடையாது, 2n-1னோட வேல்யூ தான் 55. இதை சால்வ் பண்ணி n கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும், சரிங்களா? மற்ற ஃபார்முலாஸ் எல்லாமே அப்படி கிடையாது. மற்ற ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபார்முலா படி டைரெக்டாக n-னு வந்துடும். அதனால் லாஸ்ட் டேர்மை நம்ம n-னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா. ஆட் நம்பருக்கு மட்டும் லாஸ்ட் டேர்ம் பாருங்கள் இந்த மாதிரி வருது. அப்புறம் ஸ்கொயர்ஸ்க்கும் லாஸ்ட் டேர்ம் n தான், க்யூபுக்கும் லாஸ்ட் டேர்ம் n தான். அப்போ கடைசியில் கொடுக்குறத n-னு எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஆனால் ஆட் நம்பருக்கு அப்படி வராது. லாஸ்ட் டேர்ம் வந்து 2n-1. அந்த லாஸ்ட் டேர்மோட கம்பேர் பண்ணி n கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ n தான் நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ 2n = 56. அப்போ n = 56/2, விச் இஸ் ஈக்குவல் டு 28. இப்போ n இருக்க இடத்துல நம்ம 28 தான் போடணும்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 1+3+5+ எக்ஸெட்ரா ப்ளஸ் 55 இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். அப்போ 28 ஸ்கொயர். 28 ஸ்கொயர்னால் 28 × 28 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 784 கிடைக்கும். இந்த ஆட் நம்பரில் மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? அப்போது இந்த மாதிரி கொடுத்தா 2n-1 எடுத்துக்கிட்டு n வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா பிரச்சனை இல்லை, n அதுவே எடுத்துக்கிட்டு அப்படியே சால்வ் பண்ணிட வேண்டியது தான், சரிங்களா?
ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.